ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ ரோஸ்ட், அதாவது நெய் தோசை. ஸோ தோசை அப்படின்னாலே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த இன்ட்ரோவுமே தேவையில்லைங்க. பட் கண்டிப்பாக அதை எப்படி கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி செய்கிறதுக்கான டிப்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக எப்படி நெய் தோசை வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 3 கப் அரிசி, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி அலாசி அந்த தண்ணியை கீழே ஊற்றிருங்க. இதில் வந்து ஏதாவது தூசு எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுருங்க. ஸோ 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த ஊறினதுக்கு அப்புறம் மீதி இருக்க தண்ணியை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து மாவை அரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணி இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்து மட்டும் அரைக்க போகிறேன். ஸோ உளுந்து வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் இல்லை 7-8 நிமிஷம் அரைச்சிங்கன்னா இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. ஸோ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணுறத விட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 50 ml அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக வந்து இது அரைப்பட்டுரும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியெலாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்லா அரைஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒய்டாக இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், நல்லா பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை புளிக்க வைக்க போகிறோம். புளிக்கும் போது இந்த மாவு வந்து நல்லா மேலே பொங்கி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நாம் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு அப்புறமா உளுந்து மாவு அதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கையை யூஸ் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்தும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ கையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்க வார்ம்னஸ்னால் இது நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகும். அதனால தான் கையை யூஸ் பண்ணோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வார்ம் பிளேஸில் 8 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். இந்த மாதிரி பொங்கிடுச்சு அப்படின்னாலே உங்கள் மாவு நல்லா புளிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை பாத்திரம் தான் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் பொங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கரண்டை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழைய வால்யூமே வந்துடும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இட்லி தோசை பணியாரம் ஊத்தப்பம் எது வேணுமோ நீங்கள் செய்ய ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெய் தோசை. ஸோ வந்து தேவையான அளவு மாவு வந்து ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் தோசைக்கல்லோட டெம்ப்ரேச்சர், ரெண்டாவது நீங்கள் எந்த அளவுக்கு மாவு ஆட் பண்ணுறீங்க, மூணாவது அதை எந்த அளவுக்கு தின்னாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, இது மூணும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசைக்கல் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் வந்து டெம்ப்ரேச்சர், உங்கள் தோசைக்கல்லோட டெம்ப்ரேச்சர். இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா தோசை வந்து சாஃப்டாகவும் ஒயிட்டாக தான் இருக்கும், கோல்டனாக இருக்காது. அதுவும் ரொம்ப ஹையாக போச்சுன்னா தோசை ரொம்ப தீஞ்சு கருப்பாயிடும், அப்புறம் வந்து கல்லோடையே ஒட்டிக்கும். ஸோ கரெக்டான டெம்ப்ரேச்சர் எப்படி இருக்கணும், அதை எப்படி செக் பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பாருங்கள். அது வந்து உடனே தண்ணியெல்லாம் மறைஞ்சு லைட்டாக ஆவி வந்தது அப்படின்னா, உடனே அது மறைஞ்சு ஆவி வந்ததுன்னா டெம்ப்ரேச்சர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டிப், எந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஆட் பண்ணுறீங்க.
ரொம்ப ஜாஸ்தி மாவு ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் தோசை ரொம்ப திக்காக போயிடும், அப்புறம் அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நீங்கள் மீடியம் சைஸான ஒரு தோசைக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி பெரிய தவா அப்படின்னா நீங்கள் வந்து அரை கப் மாவு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து அரை கப் மாவு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதான் நம்மளோட மூணாவது டிப், நீங்கள் எந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தோசை கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப புதுசாக தோசை சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கரண்டி வாங்கிக்கோங்க. இது வந்து யூஸ்வலாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட கடையில் கிடைக்குது. ஸோ இந்த கரண்டி வந்து உங்களுக்கு இதை தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மூணு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% கேரண்டிங்க, சூப்பராக உங்களுக்கு தோசை கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கீ ரோஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு அதை வந்து இந்த கரண்டை யூஸ் பண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சரியா, இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த நெய்யோட ஸ்மெல் எல்லா பக்கம் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா அது கோல்டன் கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தீங்கன்னா தோசையை வந்து ஒரு பக்கம் குக் பண்ணாலே போதும், ரெண்டு பக்கம் குக் பண்ணவே தேவையில்லை. ஸோ நான் ஒரு பக்கம் தான் குக் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா சூப்பராக கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக அந்த மாதிரி கரண்டியை விட்டு அதை தோசைக்கல்லேருந்து தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான கோல்டன் கிறிஸ்பியான கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கீ ரோஸ்ட்லாம் சாப்பிட்னா நீங்கள் ஹோட்டல் போகணுன்ற அவசியமே கிடையாது, வீட்லேயே சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்று வந்து நீங்கள் அப்படியே ஃப்ளிப் பண்ணி சர்வ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ இந்த கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இல்லை வந்து புதினா சட்னி, கொரியாண்டர், மல்லி சட்னி, இல்லைனா வெங்காய சட்னி, எது கூட வேணால் சர்வ் பண்ணலாங்க. ஸோ இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லா சட்னி வெரைட்டிஸஸும் சாம்பாரும் என்னோடய சேனல்லே போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், எல்லா லிங்க்கும் அங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த கலர், இந்த தோசையோட கலர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.